यस्य वाग्वृद्धि पर्यन्ता इतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो नमो नमो नमः। சுபாஷித நீவியில் 26வது ஸ்லோகம், கல பத்தத்தில் 2வது ஸ்லோகம். ஆத்மார்த்தம் யுக்தி வித்தானாம் மித்ரமண்டல பேதினாம் அதிலங்கித லோகானாம் நபந்தக்கேன சித் க்வசித். ஆத்மார்த்தம் யுக்த வித்தானாம் மித்ரமண்டல பேதினாம் அதிலங்கித லோகானாம் நபந்தக்கேன சித் க்வசித். போன ஸ்லோகம் மாதிரியே இந்த ஸ்லோகத்தினாலையும் துஷ்டர்களுக்கும் யோகிகளுக்கும் சாமியத்தை வேறு விதமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஆத்மார்த்தம் தனக்கென்றுன்னு அர்த்தம். துஷ்டர்கள் எல்லாவற்றையும் தனக்குன்னே நினைப்பார். ஆத்மா என்னுடைய ஆத்மான்னு அகங்காரம் அதிகமாக மேலிடும் துஷ்டர்கள் விஷயத்தில். இந்த ராஜ்யம் எனக்காக, இந்த ராஜ்யம் அப்படின்னு தோணும். இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் எனக்காகன்னு தோணும் துஷ்டர்களுக்கு. ஆனால் பரமாத்மாவை ஆராதிக்கக்கூடிய யோகிகளுக்கோ ஆத்மா, இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சேவை செய்வதற்காக ஏற்பட்டது, இந்த ராஜ்யம் பரமாத்மா எனக்கு அளித்தது, இந்த தனங்களெல்லாம் பரமாத்மாவுக்கு தொண்டு புரிவதற்காக எனக்கு ஏற்படுத்தப்பட்டன, எல்லாமே பரமாத்மா விஷயகமாகத்தான் எனக்கு இருக்குது எல்லாம் சொல்லக்கூடியவள் யோகிகள். யுக்த வித்தானாம் உபயோகப்படுத்தக்கூடிய திரவியத்தை உடையவர்கள், அதாவது பகவான் எனக்கென்று அனுகிரகித்தது எனக்குன்னு சொல்கிறவாள் துஷ்டர்கள். பகவான் இந்த திரவியங்கள் எல்லாம் அவனுக்கு திருப்பி கொடுப்பதற்காகவே என்னிடத்திலே கொடுத்திருக்கிறான். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சரீரம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சொத்துக்கள் அப்படின்னு நினைக்கிறவாள் யோகிகள் அப்படின்னார் சுவாமி தேசிகன். அப்போது இந்த ஸ்லோகத்தில் பின்னாடி வர பதங்கள்லாம் பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கும். மித்ர மண்டல பேதினாம், மித்ர மண்டல பேதினாம். மித்ரன் அப்படின்னால் சூரியன் ஒரு அர்த்தம், மித்ரன் அப்படின்னால் ஸ்நேகிதன் ஒரு அர்த்தம். கெட்டவர்கள் ஸ்நேகித மண்டலத்தை கெடுக்கக்கூடியவாள். ஒரு ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான்னா இவன் என்ன பண்ணுவான், உள்ளே புகுந்து அவள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுருவான், அவள் ரெண்டு பேர் அடிச்சிக்க வேண்டியதுதான். மித்ர மண்டல பேதினம், நண்பர்களுடைய சமூகத்தை கெடுக்கிறதே இவனுடைய வேலை, துஷ்டனுடைய வேலை. மித்ர மண்டல பேதினம், யோகிகள் மோட்சத்துக்கு போகிறப்போ சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு செல்வார்கள் யோகிகள். அதிலங்கித லோகானம், உலகத்தினுடைய மரியாதைன்றது துளிகூட கிடையவே கிடையாது, லோக மரியாதான்றது துளிகூட கிடையவே கிடையாது துஷ்டனுக்கு. லோகத்தினுடைய மரியாதையை கெடுக்கிறவன் தான் துஷ்டன். இது வழக்கம், இது பத்தி, இப்படி பண்ணக்கூடாது, இது உலக மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மாதிரி தான் நடப்பான். எது உலக மரியாதை இல்லையோ அதுபடி தான் நடப்பான் துஷ்டன். ஆனால் யோகிகள் அப்படி இல்லை. இந்த உலகத்தை தாண்டி செல்லக்கூடியவர்கள், உலகத்தை தாண்டி செல்லக்கூடியவர்கள்னா இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டுட்டு, அதாவது இந்த பிரகிருதி மோட்ச சாதனத்தினால பக்தியினாலேயோ பிரபத்தினாலேயோ இந்த பிரகிருதி மண்டலத்தை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகக்கூடியவர்கள் யோகிகள். கேனச்சித்து குவச்சித்து நபந்தக, இவர்கள் இருவர்களையுமே யாராலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இவாளை கட்டுப்படுத்த முடியாது, துஷ்டர்களை ஒருபொழுதும் கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த விஷயத்திலையும் கட்டுப்படுத்துகிறவன் முட்டாள். பர்த்ருஹரி ரொம்ப அழகாகவே சொல்கிறான் இதெல்லாம். முட்டாள்களை திருத்த நினச்சா நாம தான் பைத்தியமாயிடுவோன்றான் பர்த்ருஹரி. அதனால் இவா விஷயத்தில் நம்ம பேசவே வேண்டான். யோகிகளுக்கும் கேனச்சித்து கொச்சித்து நபந்தா, அவளும் எதுக்கும் கட்டுப்பட மாட்டாள். பிரகிருதி சம்பந்தம் விஷய சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுலேயுமே அவள் கட்டுப்பட மாட்டாள். இப்படி ரெண்டு ஸ்லோகங்களினாலேயும் சுவாமி தேசிகன் யோகிகளுக்கும் துஷ்டர்களுக்கும் இருக்க ஒற்றுமையை சொல்கிறார் இந்த பதங்களினால். ரொம்ப அழகான பதங்கள், பதப்பிரயோகங்கள் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பண்ணியிருக்கக்கூடியது. இது பார்த்தால் ஹனுமான் விஷயமாகவும் சொல்லலாம் இங்கே. எப்படின்னால் ஆத்மார்த்தம் தனக்குன்னு எதையுமே நினைக்கவே இல்லை அவர்,
எல்லாத்தையுமே சுக்ரீவனுக்காகவும் ராமனுக்காகவுமே நினச்சிட்டு இருந்தவர். அந்த சுக்ரீவன் காரியத்திலையும் ராமனுடைய காரியத்திலையுமே மனசை வைத்தவர். சூரிய மித்திரமண்டல பேதினாம், அதுக்கு பார்த்தால் பிறந்த உடனே சூரிய மண்டலத்தில் உதய காலத்திலேயே பழம்னு நினச்சி அதை சாப்பிட்றதுக்காக போனவர் ஹனுமான். உலகத்தையெல்லாம் வென்றவர், பல லோகங்களுக்கு சஞ்சரித்தவர். சஞ்சீவி மலையை கொண்டு வந்ததினால ஓஷதி முதலான மலைகள் எல்லாத்தையும் கொண்டு வெகு தூரம் சென்றவர் ஹனுமான். கொச்சித்து கேணச்சித்து என்ன பந்தகா, வாஸ்தவிகமாக பார்த்தால் அவருக்கு பிரம்மாஸ்திரத்தினாலே பிரம்மாஸ்திரத்தினாலே அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது பிரம்மா கொடுத்த வரம் அவர். ஆனால் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே ராவணனை பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டாமலே அவர் நடித்து ராவணனை போய் பார்த்தார். வாஸ்தவிகமாக பார்த்தால் எதனாலையும் அவரை கட்டுப்படுத்த யாராலையுமே முடியாது. ஒரு காரணத்துக்காக அவர் இந்திரஜித்தோட அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார் அப்படின்னு கொச்சித்து கேணச்சித்து ந பந்தாக. இதையே திருப்பாணாழ்வார் விஷயமாகவும் சொல்லலாம்னு ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார் உத்தமூர் சுவாமி. எம்பெருமானிடமே மனத்தை செலுத்தியவர் திருப்பாணாழ்வார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சாதித்தவர். தன் சுற்றத்தாரோடு விலகி இருந்தவர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக பதத்துக்கு லோகசாரங்க முனிவர்னு போட்டுக்கலாம். திருப்பாணாழ்வாருடைய கதை நமக்கெல்லாம் தெரியும். லோகசாரங்க முனிவராலே தோளிலே தூக்கி அழைத்து கொண்டு வரப்பட்டவர். அப்படிப்பட்ட குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமான திருப்பாணாழ்வார் நம்ம இந்த ஸ்லோகத்தினால சொல்லலாம். ஆகையினால சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில், இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில், துஷ்டனுக்கும் யோகிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை தன்னுடைய பதப்பிரயோகங்கள்னால் காட்டுறார். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவன் துஷ்டன், எம்பெருமானையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பூர்த்தி பண்ணிக்கிறோம். நாளைக்கு பார்க்கலாம். தாசன் எஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 27வது ஸ்லோகம், கல பத்தியில் 3வது ஸ்லோகம். ஸ்னேஹசைத்யம் பிரசாதஸ்ச கோஷத்யாகஸ்ச ஜாயதே ஆசன்ன பரபீடார்த்தம் நிஸ்திரிம்சஸ்ய அசிதாத்மனஹ. ஸ்னேஹசைத்யம் பிரசாதஸ்ச கோஷத்யாகஸ்ச ஜாயதே ஆசன்ன பரபீடார்த்தம் நிஸ்திரிம்சஸ்ய அசிதாத்மனஹ அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தயையே இல்லாத ஒரு துஷ்டர்களையும் கத்தியையும் ஒன்றா ஓமையோடு காட்டுறார் சுவாமி தேசிகன். கத்திக்கும் நிர்தயர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமியம், பக்கத்திலேயே இருக்கிறவாளை ஹிம்சிக்கிறதுக்கு முன்னாடி ஆசன்ன பரபீடார்த்தம் அருகில் இருப்பவர்களை ஹிம்சை கொடுக்கறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி, அசிதாத்மனஹா கருப்பாகவும் கெட்ட சுபாவமாகவும் இருக்கக்கூடிய நிஸ்திரிம்சஸ்ய கத்திக்கு ஒரு ஸ்னேகா ஒரு எண்ணெயை தடவுவா கத்தியை தீட்டுறதுக்கு, அப்படி தரையில் வச்சு தீட்டுவா இல்லைன்னா அதுக்குன்னு ஏதாவது ஒரு கருவியை வச்சு அந்த கத்தியை சாண பிடிப்பா. ஒரு ஈரம் இருக்கணும், அதில் ஒரு குளிர்ச்சி இருக்கணும், இதெல்லாம் பண்ணுவா. ஒரு பளபளக்கணும். ஏன் அப்படின்னா உரையை விட்டு வெளில எடுக்கும்பொழுது அது ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து குத்த முடியும், அது நமக்கு உபயோகப்படும். இது கத்திக்கு. இந்த நிர்தயாளர்கள துஷ்டர்கள் அவர்களுக்கு பார்த்தா அவ கூடவே பழகிடுவா, இந்த உறவாடியே கெடுக்கிறதுன்னு சொல்லுவா. சகுனி மாதிரி சாணக்கிய தந்திரத்தோடு கெடுக்கிறது, நல்லவனாக நடிச்சே கவுக்கிறதுன்னு வா. இப்போது நம்ம கூடவே இருப்பா, அவளை நம்ம நம்பின்னு இருப்போம். ஆனால் பார்த்தால் அவள் நமக்கு எதிர்மறையாகவே நமக்கே தெரியாமல் காரியம் பண்ணின்றிருப்பா. ஆசன்ன பரப்பீடார்த்தம் நம்மளை எப்போ கீழே தள்ளி விடலான்னு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் பர்யந்தம் நம்ம கூடவே இருப்பான்.
எப்போ அந்த டைம் வருதோ அந்த டயத்தில் அவள் நம்மளை கீழே தள்ளி விட்டு போயிட்டே இருந்துருவான். ஆனால் நம்ம அவள் நம்மளை கீழே தள்ளுறதுக்காகத்தான் நம்ம கூட பழகின்றிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. தெரிஞ்சு கொடுத்தோன்னா நாம் சாமர்த்தியமாக பழக ஆரம்பிச்சுருவோம். அவன் நடிக்கிறதுக்கு மேலே நாம் நாலு பங்கு நடிப்போம். ஆனால் இது தெரியாமல் இருக்கும் போது அப்போ தான் ரொம்ப கஷ்டம். அசிதாத்மனாக துஷ்டஸ்வபாவம், அந்த சுவாவம் இருக்கே துஷ்டஸ்வபாவம், அந்த அவளுக்கு தயின்றதே கருணைன்றதே கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. அவளும் என்ன பண்ணுவா, சில நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நம்ம நம்புகிற மாதிரியே சொல்லுவா. அதுவும் எப்படி நாம் நம்புவோமோ அவ்வளோ குளிர்ச்சியாக பேசுவாள். நம்ம அந்த கணத்தில் விழுந்தால் நமக்கு பஞ்சமாக, அதாவது கணத்தில் விழுந்தால் நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும், இந்த கணத்தில் நீ குதியேன், இந்த கணத்தில் குதித்தா உனக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்புகிற மாதிரியே காரியங்கள்லாம் பண்ணுவாள். அந்த மாதிரி இருக்கிறவா. அதுவும் இந்த நிஸ்திரிம்ஷாக, இந்த தயை அற்றவர்கள், கத்தி, இது ரெண்டும் எப்போவுமே நமக்கு கெடுதலை தான் விளைவிக்கும்னு சுவாமி தேசிகன் இந்த ரெண்டு விஷயத்துக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சாதிக்கிறார். ஆழ்வார் விஷயமாகவும் நம்மாழ்வார் விஷயமாகவும் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் உத்தமூர் சுவாமி. அசித ஷடவாயு, அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஷடம் அப்படின்ற ஒரு வாயுவை அவர் தூரீகரணம் பண்ணபடினால அவருக்கு ஷடகோபகா அப்படின்னு பேர். சம்சார பந்தம் அவர் கிடையவே கிடையாது. பராங்குஷன் அப்படின்ற பேருக்கு ஏற்றா போல இருக்கா போலே ஒரு கூர்மையான ஞானத்தை, கத்தி போல ஒரு கூர்மையான ஞானத்தை கொண்டவர். அதுவும் கத்தி போல இருக்கக்கூடிய ஞானத்தை வைத்து கொண்டு பிற மதங்களை தன்னுடைய பாசுரத்தினாலேயே அழித்தவர். அவருக்கு எம்பெருமானிடத்திலே தீரா காதல், பல இடங்களில் நாயிகா பாவம் ரொம்ப அழகாக இருக்குது. பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். அப்படியே தண்ணி எப்படி உருகுமோ சூரியன் பட்டால் பனிக்காலத்தில், அது மாதிரி உருகிறார் எம்பெருமான் விஷயங்களில் இருக்கக்கூடிய அனுபவத்தினால் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி நம்மாழ்வார் இடத்துல இந்த ஸ்லோகம் ஒரு அர்த்தம் ஆறுது. இன்னொன்று கூட ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். இந்த அறக்குறையாக ஜோசியம் சொல்கிறவா இருக்காளே, அவளுக்கு ஜோசியமே பார்க்க தெரியாது, ஆனாலும் ஜோசியம் பார்க்குறா. திரிம்சாம்சம் அப்படின்னு ஒன்று, அதில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணியமான விஷயங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் என்னவோ ஒரு பிராயசித்தம் சொல்லணுன்றதுனால சில பேர் சொல்லுவா. அதுவும் இந்த ஜோசியத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவாள்லாம் பார்த்தால் ரொம்ப கஷ்டம். அவள் என்ன சொல்கிறாளோ அதை அப்படியே நம்பிடுவா. இங்கேருந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு கிளம்பி போங்கோ, அமெரிக்காவில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சேவிச்சுட்டு வந்தேன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னால் உடனே அடுத்த முடிஞ்சு ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்காவுக்கு போயிடுவாள். கடலை தாண்டினால் இத்தனை தோஷங்கள் இருக்கா சொல்லியிருக்காளே அப்படின்னா, அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, நம்ம கிரகத்துக்கு நம்ம கிரக நிலைகள் சரியில்லை, இப்போ போகணும்னு ஜோசியம் சொன்னார். சுவாமி அவர் எங்கே சாஸ்திரம் வாசித்தார், எந்த ஜோதிஷ சாஸ்திரம், ரொம்ப கஷ்டமான சாஸ்திரம், பலித ஜோதிஷம், சித்தாந்த ஜோதிஷம் அப்படின்லாம் இருக்குது. இதில் பெரியவாளிடத்தில் அனுபவங்கள் மூலமாக பெரியவாளிடத்தில் பக்கத்துலேயே இருந்து கத்துண்டு வாழும் பல மகான்கள் இருக்கா ஜோதிஷத்தில். அதெல்லாம் விட்டுட்டு நம்பி மோசம் போனால் என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அதனால் நமக்கு பீடை தான் வரும், துன்பம் தான் வரும்ன்றார். தீர்க்காலமாக ஜீவனம் இல்லாமல் போயிடும்ன்றார். பகை இருக்கிற இடத்துல ஸ்நேகம் இருக்கும்ன்றார். நல்ல சிசுவனுடைய ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தா இது அதிக நாள் பிழைச்சி இருக்காது அப்படின்னு சொன்னால் பெற்றோருக்கு நஷ்டம்தான் வரும். அந்த கோஷத்தியாகம்னு சொல்லுவாள் இல்லையா, இதை நம்பிட்டான்னு வச்சுக்கோ, அவள் என்ன வேணால் பண்ணிப்பா, ஐயோ என் குழந்தை பிழைக்க மாட்டானா அப்படின்னு நினச்சி இவன் எதையோ பார்க்காம தப்பும் தாருமா எத்தையோ ஒன்று சொல்லிவிடுவான். பாவம் அவள் அதே சிந்தனையிலே இருந்து கஷ்டப்படுவாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தினால கோஷத்தியாகஸ்தியர் அதுவும் ஏற்படும்னர் உத்தமூர் சுவாமி இந்த அர்த்தத்தையும் சொல்லி நமக்காக சாதித்து காண்பித்தார். ஆகையினால் நாம் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே விஷயம், தப்பான மனசு இருக்கவாள் அவளோட பழகினால் கஷ்டம் நமக்குத்தான். மனசுத்தம் இல்லாதவாளிடத்தில் பழகக்கூடாது. நம்மளை எப்படா ஹிம்சிக்கலான்னு காத்துன்னு இருக்கவாள் விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகமான ஸ்நேகம் கூடாது.
அதிகமாக ஸ்நேகம் வச்சுட்டா நமக்கு தான் அனர்த்தம். எதுவுமே ஒரு அடி தள்ளி நிற்கணும், ரொம்ப போய் மேலே விழக்கூடாது. அத்தியந்த ஸ்நேகம் இருந்தாலும் கஷ்டம்தான். அதனால் ரொம்ப தள்ளி தள்ளி இருந்து எதையுமே நாம் பார்க்கணும். ஒரு எதுவுமே பிரசன்ன ஹிருதயம் இருக்கிறவாளோட நாம் பேசி பழகலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பழகிறவாள் கூட நாம் வந்து அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை நமக்கு இந்த விவேக ஞானம் இருக்கணும். யார் நமக்கு நல்லது பண்ண போகிறா, யார் நமக்கு கெட்டது பண்ணுறா, பக்கத்திலே இருக்கிறதுனால அவன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானா தெரியலன்ற விஷயத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடாது. ஆகையினால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால கத்தியினுடைய ஒரு உபமானத்தை வச்சு துஷ்டனை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் தாசன். யஸ்ய வாக்ருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 28வது ஸ்லோகம், கல பத்தத்தில் 4வது ஸ்லோகம். ஜனித்வாபி மகாகோத்ரே நிம்னகா வக்ரசேஷ்டிதாஹ வைபரீத்யம் விதன்வந்தி சமேஷு விஷமேஷு ச. ஜனித்வாபி மகாகோத்ரே நிம்னகா வக்ரசேஷ்டிதாஹ வைபரீத்யம் விதன்வந்தி சமேஷு விஷமேஷு ச. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஒரு மறுபடியும் ஒரு சாமியத்தை சொல்கிறார். நதிகளுக்கும் தப்பான நடத்தை உள்ளவர்களுக்குமான ஒரு ஒத்துமையை சொல்கிறார். மகாகோத்ரே ஜனித்வாபி, பெரிய மலையில் உற்பத்தி ஆறது நதிகள். அதே மாதிரி தாழ்ந்த நடத்தை உள்ளவர்கள், தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவர்கள் கூட பெரிய உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பா. வக்ரசேஷ்டிதாக, வக்கரமான செயல்களை உடையவர்கள் நதிகளும் சரி இந்த கெட்டவர்களும் சரி. எப்படின்னால் கோணல் மாணலாக போகும் நதி, பல இடங்களில் மேடு பள்ளம் ஏறி இறங்கி ஏறி இறங்கிலாம் போகும். அந்த மாதிரி பள்ளத்தாக்குகள்லாம் விழுந்து மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் கீழே விழுந்து போகும். அது மாதிரி இவாளுக்கும் வக்கர புத்திகள் ஜாஸ்தியாகவே இருக்கும். யார் கெட்டவர்களுக்கு தாழ்ந்த வழிகளில் நடந்து போவாய்வா, அது எப்படி தாழ்ந்த பகுதிகளில் கீழே விழுறதோ அது மாதிரி இவாளும் தாழ்ந்த வழிகளில் நடக்கக்கூடியவாள். சமேஷு விஷமேஷு ச, சமமான பூமிகளில் பார்த்தால் நதிகள் நேர போகும். இவா என்ன பண்ணுவா, நல்ல புத்தி இருக்கிற வாழ்க்கை இவா கெட்டதையே பண்ணுவா. நல்ல புத்தி நேர்மையாக நடக்கணும்னு அவள் ஆசைப்பட்டாலும் கூட குறுக்க புகுந்து இவாள் அவளை கெட்ட விஷயங்களில் திருப்பி விட்டுருவா. விஷமே சுச்ச, கோணல் மானலாக இருக்க பூமிகளில் நதிகள் கோணல் மானலாக போகும். இவா சில சமயங்களில் கோணல் புத்தி இருக்கிறவாளையும் இவா வந்து மாற்றி விட்டுருவா. ஏன் அப்படின்னா வைபரீத்தியம் அதற்கு நேர் விகிதமான தன்மையோடு இருக்கக்கூடியவாள். இப்படிப்பட்டவர்களை வித்தன்வந்தி விஸ்தாரப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நதிகளுக்கும் இந்த கெட்டவர்களுக்கும் ஒரு சாமியத்தை சொல்கிறதுக்கு அதுவே ரொம்ப அழகான விஷயம். துர்ஜனர்கள் எப்படிப்பட்டவர்கள், நதிகள் எப்படிப்பட்டது, நதிகள் வெள்ளப்பெருக்கள் எப்படி கோணல் மாணலாக போகிறதோ அதே மாதிரி இவாள் புத்தி பேதலித்து கோணல் மாணலாக போயிட்டே இருப்பான். பல அர்த்தங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்தில். துரியோதனன் உயர்ந்த வம்சத்தில் பிறந்தான், உயர்ந்த குரு வம்சம், எப்பேற்பட்ட வம்சம் குரு வம்சம்ன்றது. பல நீச்சர்களோட சம்பந்தம் வச்சுட்டான். இந்த சமயத்தில் உத்தமூர் சுவாமி கர்ணனே நீச்சன்னு சொல்கிறார். ஏன்னா அவனுக்கும் நீச்ச புத்தி தான். இவன் இந்த மாதிரியான நீச்சர்கள் எல்லாம் தன்னோட சேர்த்துட்டபடினால கோணல் மாணலான புத்தி தான் துரியோதனுக்கு ஏற்படுதே தவிர நல்ல புத்தி ஏற்படவே ஏற்படலை. மனசில் துவேஷம் வச்சுட்டான்,
தர்மராஜர் நடத்தின யாக ராஜசூய யாகத்திற்கு வந்தான். அவன் வந்தபோது சமமாயம் மேடு பள்ளம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தால் அவன் தெரிஞ்சிக்கவே இல்லை. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், எது தண்ணீர்னு தெரியல, எது பள்ளமான இடம்னு தெரியல. அந்த அளவுக்கு அழகாக ஒரு மாளிகையை கட்டியிருந்தான் அவன். புத்தி கோணல் மாணலாக இருக்கிறபடினால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி துரியோதனனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி நல்லது கெட்டது தெரியாதபடினால்தான் அவன் கடைசி பரியந்தன் கெட்டவனாகவே நடந்துட்டான். அவன் ஒரு துர்ஜனன். நல்லது தெரிஞ்சின்றிருந்தால் அவன் கண்டிப்பாக எப்போ கதை மாறி இருக்கும் இல்லையா? பெருமாளையே பழிச்சிருக்க மாட்டான் அவன். கிருஷ்ணன் தூத்து வந்தான், தூதுவனாக வந்தவனையே கண்டிப்பாக பழிச்சிருக்க மாட்டான் துரியோதனன். அந்த அளவுக்கு மனசில் ஒரு துவேஷம். ஏன் நம்ம பெருமாள் விஷயத்திலே இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம், ராமன் விஷயத்திலே சொல்லலாம். வம்சே ஜாத சவித்துரணகே, சூரிய வம்சத்தில் தோன்றினவன் பெருமாள். ஒரு ஸ்திரீயினுடைய பேச்சை கேட்டு மானை துரத்தி கொண்டு ஓடினா அது இவன் தப்பு தான், இல்லை அது மாயமானு சொல்லியிருக்கணும். அவள் பிடிச்சிதான்னு சொன்னவனே போய் பிடிச்சதுக்காக போனான். போன சமயத்தில் ராவணன் வந்து சீதையை அபகரிச்சுட்டு போயிட்டான். சீதையை என்ன காணாமல் போன பிறகு ராவனுக்கு வந்ததே பார்க்கலாம் கோபம். வால்மீகி பிரமாதமாக வர்ணிக்கிறார் அந்த இடங்கள்லாம். மலையே நீ பார்த்தியான்ற, கோதாவரி நீ பார்த்தியான்னு கேட்குறா போல ஒவ்வொரு வஸ்துவையும் பார்த்து நீ பார்த்தியா நீ பார்த்தியான்னு கோபத்தோடு கேட்குறார். இந்த உலகத்தையே அழிச்சுடுவேன்றார். நாசையாமி ஜெகத்சர்வம்ன்றார். இந்த உலகத்தை நான் அழிச்சிடுவேன். சாகரம் சோற்று ஈசியாமின்னார் சமுத்திரராஜனை கூட்ட உடனே வரலன்னு. ஒன்று எப்போ அனுமன் போய் சீதா அங்கே தான் இருக்கான்னு தேடின்னு வந்தப்ப கூட அந்த கோபம் அப்படியே இருக்குது. அதனால தான் சமுத்திரராஜன் வரலன்னு உடனே சாகரம் சோற்று ஈசியாமின்னர் சமுத்திரத்தை மொத்தத்தையும் வத்த அடிச்சுடுறேன். அந்த அளவுக்கு கோபம் ராமனுக்கு இருக்கு. ஆனால் ஜெகத் சைலம் பரிவர்த்தையாமியகம், இந்த உலகத்தையே அழிக்க முயல்கிறேன். ஏன் அப்படின்னால் சில எண்ணங்கள், சில சந்தர்ப்பங்களில் சில எண்ணங்கள், தவறான எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரியான புத்தி தான் வரும்ன்றது நம்ம சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தில் கூட தெரிஞ்சுக்கலாம். விஷமேஷுச்ச சமேஷுச்ச, சமேஷு விஷமேஷுச்சன்னு அதனால் தான் சுவாமி தேசிகன். சமேஷு சமமாக இருக்கக்கூடிய இடங்கள், விஷமேஷு விஷமமாக இருக்கக்கூடிய இடங்கள். அப்போது நாம் நல்ல விஷயங்களை நினச்சி நல்ல விஷயங்களையே பண்ணால் நம் புத்தி நேர்மையாக இருக்கும். பெரிவாளிடத்தில் சேர்ந்து பெரிவாளிடத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நாமும் கற்றுக்கொண்டு அவர்கள் போலவே நாம் நடக்க வேண்டும்ன்ற எண்ணம், அவர்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கணுமே தவிர அவளை கெடுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணவே கூடாது. துர்ஜனனாக இல்லாமல் சுஜனனாக இருக்கிறதுக்கு நாம் பாடுபடணுன்றதுக்காகத்தான் சுவாமி தேசிகன் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை நமக்கு காண்பித்து கொடுத்தார். தாசன் எஸ் ஏ வாக்விருத்தி பரியந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில் 29வது ஸ்லோகம், கல பத்தியில் 4வது ஸ்லோகம். உத்பதா துர்னதா கேச்சித் பகுபங்க பிரமா விலாஹ தடஸ்தானபி நிக்னந்தி தரசா பின்னசேதவஹாம். உத்பதா துர்னதா கேச்சித் பகுபங்க பிரமா விலாஹ தடஸ்தானபி நிக்னந்தி தரசா பின்னசேதவஹ. இது கலபதியத்தில் 5வது ஸ்லோகம். அடியன் இதுக்கு முன்னாடி 4வது ஸ்லோகம்னு விஜாபிச்சுட்டேன், இது 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பெருகி கட்டுக்கடங்காமல் ஓடக்கூடிய மழை வெள்ளத்தையும் துஷ்டர்களையும் ஒன்றா ஒரு ஓமைப்படுத்தி காட்டுறார். இரண்டுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமைகள், துஷ்டர்களும் கட்டுக்கடங்காமல் இருப்பார், மழை வெள்ளமும் கட்டுக்கடங்காமல் ஓடும். இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஸ்லோகம் இது. ஏன்னா இந்த பக்கம்லாம் ரொம்ப மழை,
அப்படியே இதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே மதுராந்தகத்தில் மழை பெய்ஞ்சின்ட்டுருக்கு. அந்தளவுக்கு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை சுவாமி தேசிகன் அற்புதமாக இந்த உபதேசமாக நமக்கு கொடுக்குறார். அதிகமான வெள்ளங்கள் உற்பத்தாக துர்நதாக, இந்த ஸ்லோகம் உற்பத்தா துர்நதாக அப்படின்னு ஒரு பிராச்சீன பாட்டம் இருக்குது. துர்நதங்கள், துஷ்ட நதங்கள், நதங்கள்னு ஆறுன்னு அர்த்தம், துஷ்ட நதங்கள். அதே மாதிரி கேச்சித்து சில துஷ்டர்கள், இவர்களுக்கும் துர்நதங்களுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது துஷ்ட ஆறுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை. துஷ்ட நாதம் உடையபடினால அவர் துர்நதர் அப்படின்னு கூட பேர். இப்போது உற்பத்தாக அதிகமான வெள்ளங்கள், அந்த வெள்ளத்தினால கரைகள்லாம் உடைந்து கரபுரண்டு ஓடுறது, அதோட அதில் அந்த கரைபுரண்டு ஓடக்கூடிய ஜலத்தில் சுழல் இருக்குது, அதுவும் மார்க்கம் தப்பி போய் கண்ட இடங்களில் ஓடும். இப்போ கூட காவேரியில் ஜலம் அப்படி தான் போயின்ட்டுருக்கு. சப்தம் வரும், ஒரு மாதிரி சத்தத்தோடு அந்த ஆறு வேகமாக போகும். கரையில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை வேறோர வெட்டி பிடுங்கிட்டு போகும். அப்படிப்பட்ட பொல்லாத ஆறு. அதுபோல் தட்டஸ்தகான்ற சப்தத்துக்கு கரையில் இருக்கக்கூடியதையும் சொல்லும். கரையில் இருக்கக்கூடியவாள்னா இந்த நதி ஓடின்றிருக்கு, கரையில் அமைதியாக இருக்கக்கூடியவாள் தட்டஸ்தாள். அதே மாதிரி தட்டஸ்தாள் அப்படின்னு பார்த்தால் நம் விஷயத்தில் பிரவேசிக்காமல் வெறுமனே உட்கார்ந்துருக்கிறவர்களாலையும் தட்டஸ்தாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி அப்படின்னு பார்த்தால், பயங்கரமான கோபிஷ்டன் ஒருத்தன் இருக்கான், துஷ்டன். கோப வேகத்தில் பக்கத்தில் இருக்கிறவா யாராக இருக்கட்டும் அவளையும் ஹிம்சிப்பார், ஹிம்சை பண்ணுவா, வெறுமனே பண்ணுவா. ஏன்னா அவள் கோபத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஹனுமானே சொல்கிறார் இல்லையா, வாலில் நெருப்பு வச்சுட்டா, நெருப்பு வச்சோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லங்கை மொத்தத்தையும் கொளுத்திட்டார். கொளுத்திட்டு வந்து உட்காந்து சமுத்திரக்கரையில் ஓன்னு அழறார். அந்த தேவத்தையை பார்த்து, அக்னி தேவத்தையை பார்த்து, இப்படி நான் கோபிச்சுன்ட்டனே, கோபத்தில் குருத்த பாபான்ன ஜானந்தி ஜானாதி, கோபமுடையவனுக்கு இது பாபம், இது புண்ணியம், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் தெரியவே தெரியாது. கோபம் வந்தால் குருவை கூட கொண்டுடுவான்னு ஆஞ்சநேயரே சொல்கிறார். அதனால் கோபிஷ்டன் என்ன பண்ணுறானே தெரியாது, என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால் பக்கத்தில் இருக்கிறவா இவா நல்லவா, இவாளை ஹிம்சிக்க கூடாது அப்படின்லாம் அவனுக்கு தோணவே தோணாது. கண்டிப்பாக அவளையும் சேர்த்தே ஹிம்சிப்பான். அதனால் கோபத்தில் இருக்கிறவா இப்படி பண்ணக்கூடிய காரியங்கள், அதே மாதிரி வாதம் பண்ணுறவா சாந்தஸ்வரூபியாக இருந்துட்டு நல்ல விஷயம் தெரிஞ்சவாள், நல்ல ஞானம் படைத்தவர்கள், அமைதியாக இருப்பாள் எப்போவுமே. ஆனால் இந்த அறக்குறையாக கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டுவா இருக்கா பாருங்கோ, அவளை வாதம் பண்ண கூப்பிட்டா பயங்கரமாக கத்துவாள், அஹஹான்னு சிரிப்பா. அதுவும் அவளுடைய வாதத்தில் சாமர்த்தியம் இருக்கவே இருக்காது, ஆனாலும் தனக்கு சாமர்த்தியம் இருக்கா போலே காண்பிச்சுப்பா நடுவில், பெரியோர்களுக்கு நடுவில் உட்காந்துண்டு. அநேகமாக நிகிரகஸ்தானங்களையே உபயோகிப்பா. நிகிரகஸ்தானம்னா, அதாவது தன் விஷயத்தை சொல்லாமல் மற்றவர்கள் விஷயத்தை பற்றி, அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை பேசுறது, அப்புறமா ஒரு விஷயத்தை பேசுறது, தன் பேச்சையே தான் மாற்றி மாற்றி பேசினால் அதற்கு நிகிரகஸ்தானம்னு அர்த்தம். இந்த துர்வாதிகளுடைய வார்த்தைகளில் பார்த்தால் நிறைய நிகிரகஸ்தானம் தான் இருக்கும். அதாவது 10 மணிக்கு ஒன்று சொல்லுவா, 10:10 ஒன்று சொல்லுவா, நான் முன்னாடி சொன்னதை இல்லைன்னு மறுப்பா, இப்போ சொன்னது தான் நிஜம்னு சொல்லுவாள், கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அதையும் இல்லைன்றுவா, கத்துவா, சத்தம் போடுவா, டம்பம் அடிச்சுப்பா, ஆஹா ஓஹோன்னு சத்தம் போடுவா. இப்படி கோபத்தினால் ஏற்பட்ட ஒரு ஆக்ரகத்தினால் அவள் மத்தியஸ்தர்களாக இருக்கவளாக கூட இம்சிப்பாள்.
பங்கம் பண்ணுவா எல்லாரையுமே, பங்கம் பண்ணி காட்டுறது தான் அவளுடைய வேலை. ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் இந்த துர்நதங்களையும் துஷ்டர்களையும் உபமானமாக ஆக்கி காட்டுறார். உத்தமூர் சுவாமி ஏகப்பட்ட அர்த்தங்கள் சாதிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். ஒருத்தன் வழிமீறி ஒரு பதவிக்கு வந்துட்டான்னா, நேர்மையாக அந்த பதவிக்கு வரல, ஏதோ ஒரு குளறுபடி பண்ணி அந்த பதவிக்கு வந்துட்டான்னா, பதவிக்கு வந்தவன் சும்மாவே இருக்க மாட்டான். பல நாட்களாக அந்த ஆஃபீஸில் சீனியராக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் நல்லவர், அவரை வேண்டுமனே வந்து நோண்டின்றே இருப்பான், ஏதாவது ஒன்று நோண்டுவான், அவரை சும்மாவே இருக்க விட மாட்டான். இப்போது அடியன் காலேஜில் இருக்கேன், காலேஜ் வாத்தியாராக அடியன் யோசித்தா ஒன்று சொல்கிறேன். இப்போ யாரோ ஒருத்தர் கீழே இருக்கிறவ திடீர்னு மேல் போஸ்ட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், மேலே இத்தனை நாள் வாத்தியாராக இருந்த பெரிய மகான வெறுமனே நோண்டுவான். அடியன் பார்த்துருக்கேன் இந்த விஷயங்கள்லாம், நேரடியாகவே பார்த்துருக்கேன். அடியன் திருப்பதியில் வித்யாபீடத்தில் வாசிக்கிறப்போ ஒரு பெரிய மகான வேணும்ன்ட்டு ஒரு வீசி எப்போ பார்த்தாலும் நோண்டின்றே இருப்பான். குரு அவர் வரவேண்டி இருக்கக்கூடிய வீசி பதவியில் இவன் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணி வந்துட்டு அவரை வெறுமனே நோண்டின்றே இருந்தான். அப்போது இதிலேருந்து அவர் ஒதுங்கி தான் இருந்தார் மகான், இவனிடத்துலேருந்து ஒதுங்கியே இருந்தார் அவர். அவர் ஒதுங்கி இருந்ததுனால அவருக்கு எந்த குறவும் வந்துடல. இவன் அவரை போய் நோண்டின்றே இருந்ததுனால இவனுக்கு எந்த உயர்வும் வரலை. அது மாதிரி நாம் என்றைக்குமே தாழ்ந்தே இருக்கணும், பெரியவாளை அனாவசியமாக சீண்டின்றே இருக்கக்கூடாது. நாம் துஷ்டர்களாக இருந்தாலும் சில விஷயங்களில் பிரவேசிக்கலாம், சில விஷயங்களில் பிரவேசிக்கவே கூடாது, அமைதியாக தான் இருக்கணும். அதே மாதிரி மலை அருவிகள் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் ஓடும். மலைப்புறங்கள்லேருந்து பார்த்தால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இல்லையா, திரைப்புறால் அங்கங்கே கலந்து ஓடும், அதுவும் இருக்கக்கூடிய திசையெல்லாம் ஓடும், எல்லா பக்கமும் அழிச்சுண்டு ஓடும். இது மாதிரி தான் அழிச்சுட்டு ஓடுவான்னு சில சமயங்களில் பார்த்தால் ரொம்ப படிப்பா, சில பேர் ரொம்ப படிச்சுட்டு பெரியவராக இருப்பா. இப்போது சதுசாஸ்திர பாண்டித்யம் இருக்கக்கூடிய பெரியவாள் இடத்துல நாம் ஏதோ ஒரு சில சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு நமக்கு புத்தி இருக்குன்னு காண்பிச்சுட்டு துர்வாதம் பண்ணுவோம். அதுவும் எப்படின்னா, நமக்கு பங்கம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அவர் மூக்க முதல்ல உடைக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு பிராந்தி ஆக்ரகம் எல்லாம் வந்துடும் நமக்கு. அப்படி நேராக போய் அவர்கிட்டயே வாதம் பண்ணிகிட்டே இருப்போம், அது ரொம்ப தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது ராமாயணத்திலே காட்டலாம் அது உதாரணம். நல்ல விஷயம் தெரிஞ்சவன் தான் சுக்ரீவராதிகள். நிவேதயத்தை மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு விபீஷணன் வந்துட்டான். விபீஷணன் வந்த உடனே போய் வெறுமனே நோண்டின்றே இருந்தான் சுக்ரீவன். தெரியும் கண்டிப்பாக ராமன் அவனை ஏற்றுப்பார் அப்படின்றது தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட இவன் யாரோ ஒருத்தன் எதிரியாக இருந்து வந்தவன், அதனால் இவனை சேர்த்துக்கக்கூடாது, அதனால் சரணாகதன் ராமன்றதை மறந்து இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக பிரஸ்தாபித்தபடினால, சாஸ்திரத்தை மீறி இந்த விஷயங்கள்லாம் பேசினபடினால, உண்மையிலேயே யோக்கியனாக இருந்தாலும் கூட சுக்ரீவாதிகளுக்கு இந்த சந்தர்ப்ப சமயங்களில் பிரமம் ஏற்பட்டதுனால அவளும் தோஷயுக்தர்களே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது இவாளை மட்டுமே சொல்ல, சாட்சாத்து அடுத்தபடி ஒருபடி மேலேயே போயிட்டார் உத்தமூர் சுவாமி. நேர சக்கரவர்த்தி திருமகனே குறை சொல்கிறார். இந்த வியாக்கியானத்துக்கு ஏற்ற மாதிரி, பிரமாதமாக இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. சகல கல்யாண குணம் விசிஷ்டன் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன், அதுவும் ராஜ்யத்தை துறந்து போனான், அரண்யவாசம் பண்ணால் சீதாதேவியை காணாமல் தவித்தான். தவித்த போது சும்மா இருந்தானா? ராவணன் அபகரிச்சுட்டு போனான் சீதையை. ஹனுமான் போய் பார்த்து ராவணன்தான் சீதையை கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இது பண்ணையும் கூட என்ன பண்ணா, ஜெகத்சர்வம் நாசையாமி ஜெகத்சர்வம்னு சொன்னார். அது இல்லாமல் சாகரம் சோசையாமின்னு சொன்னார். இதெல்லாம் எப்படி இந்த வார்த்தைகள்லாம் அவர் வாயிலேருந்து வரும்? அதனால் யார் தவறு செய்தாலோ அவளை மட்டும் கண்டிக்காமல் உலகத்தை அழிப்பேன் சமுத்திரத்தை ஒத்தழிப்பேன்னு சொன்னபடினால ராமனுக்கும் இந்த ஒரு திசையானது வந்திருக்கு அப்படின்னு. அப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோபப்படக்கூடாது, கோபத்தை அடக்கணும்,
கோபத்தினால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தப்பான காரியங்களாக தான் இருக்கும். பிரிவாளை பார்க்கும்பொழுது நம்ம டம்பம் அடிச்சக்கூடாது. டம்பம் அடிச்சுட்டால் அதனால் அனர்த்தம் தான் விளையும். அவளிடத்தில் நாம் கோபத்தை காண்பிக்கக்கூடாது. கோபத்தை காண்பித்தால் அவளிடத்தில் நமக்கு பாபங்கள் வந்து சேரும். அதனால் அந்த பாபங்களை தீர்க்கறதுக்கு பிராயஸ்தித்தாதிகள் ரொம்ப கம்மி. ஆகையினால் கூடுமான பரியந்தம் கோபங்களை எல்லாத்தையும் தூர வச்சுட்டு சுத்தமாக நடந்துக முயற்சியாவது பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்றத தெரிவிச்சுட்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தாசன். எஸ்ய வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நிவியில் 30வது ஸ்லோகம், கல பத்தியில் 6வது ஸ்லோகம். கேனசித்தாந்த கிருத்தியேன குலகோத்திர விமர்தினா மதேன பகுதா பின்னம் மாதங்கம் மன்யதே ஜனஹ. கேனசித் தாந்த கிருத்தியேன குலகோத்திர விமர்தினா மதேன பகுதா பின்னம் மாதங்கம் மன்யதே ஜனஹ. இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் துஷ்டனுடைய ஒரு செயல் எப்படி இருக்கும்ன்றத சாதிக்கிறார். ஒருவன் துஷ்டனாக இருந்தால் அவனுக்கு மட்டும் கேடு விளையிறதுன்றது கிடையாது. அவனுடைய குலம் கோத்திரம் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமைகளை அவன் போக்கடிக்கிறான். தான் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்தாலே தன்னுடைய குலத்துக்கே ஒரு நாசத்தை அவன் ஏற்படுத்துகிறான்றத சுவாமி தேசிகன் இந்த இடத்துல குறிப்பிடுறார். ஒருத்தன் எப்படி வாழணும் அப்படின்னால் அவன் வாழ்கிற வாழ்க்கையினாலே அவா குலகோத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை அவன் மேலும் மேலும் வளர்க்கணுமே தவிர ஒருபொழுதும் அந்த பெரியவாளுடைய மகிமைகளை அவன் நாசப்படுத்துகிறா போல இருக்கக்கூடாது. அதை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாகவே விளக்கி சொல்கிறார் சுவாமி தேசிகன். போக்ரியா இருக்கக்கூடியவன் குலத்தையும் கோத்திரத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு மட்டமான காரியங்களை பண்ணின்றிருப்பான். அப்போ அப்படி பண்ணின்றிருக்கிறப்போ அவனை திருத்தி பணிகொள்றதுக்கு மகான்கள் முயற்சி பண்ணுவா. அப்படி முயற்சி பண்ணக்கூடிய மகான்களையே அவன் வந்து தவறாக வழி நடத்தினான்னா அது அவனுக்கு இன்னும் பாபத்தை தான் விளைவிக்கும். தண்டித்து அடக்கக்கூடிய ஒரு துஷ்ட செயல்களை பண்ணிகிட்டே இருந்தான்னா யாராலையுமே அவனை அடக்க முடியல அப்படின்னால் அவனுக்கு வேறு வழியே இல்லை. லலாட்டே லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நசக்கியத்தேன்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம். அவனுடைய தலைவிதி என்ன எழுதியிருக்கோ அதன் பிரகாரம் நடக்கும். பிரம்மா அவனை சிருஷ்டிக்கும் பொழுது என்ன அவனுக்கு புண் பாபங்களை வச்சு சிருஷ்டிச்சாரோ அது அதன்படி அது நடக்கும். ஏன்னா சிருஷ்டின்றது கர்மாவினால் ஏற்படுறது. அவரவர்களுடைய புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி சிருஷ்டி இருக்குமோ தவிர பெருமாளோ இல்லை சத்துருமுக பிரம்மாவோ தன்னிச்சையாக சிருஷ்டிக்கிறது கிடையாது. தன்னிச்சையாக சிருஷ்டிக்கிறதா இருந்தால் எல்லாரையும் ஒரு பணக்கார அவஸ்தையிலேயோ இல்லை புத்திமானாக இருக்கக்கூடிய அவஸ்தையிலேயோ சிருஷ்டிச்சிருப்பாள். ஆனால் இப்படி விஷமமான சிருஷ்டி மாறுதலுக்கு உட்பட்ட சிருஷ்டி இருக்குன்னா அது கண்டிப்பாக அவரவர்களுடைய கர்ம பயன்களுக்கு ஏற்றாற்போல தான் சிருஷ்டி அமையும்ன்றது சாஸ்திர சம்மதம். அப்படி பிரம்மாபி தம் நரம் ந ரஞ்சயத்தின்னு சொல்கிறான் பர்த்திருஹரி. அப்படிப்பட்ட பிரம்மாவாலேயே இந்த மனிதனை காப்பாற்ற முடியாது திருத்த முடியாது அப்படின்னு சொல்கிறான். பெரியவாள் திருத்தி பணிகொள்ளணும்னு முயற்சி பண்ணாலும் அவன் திருந்தலைன்னா அப்படிப்பட்ட மனிதனுக்கு இப்படி ஒரு நிலை வந்துடுறது. இந்த குலம் கோத்திரம் இவருடைய ஆச்சாரம் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மலையை போல உடைக்க முடியாததாக இருக்கணும். மலையை உடைச்சாலும் உடைக்கலாம், ஆனால் இந்த நல்ல குலத்திலேயோ நல்ல கோத்திரத்திலேயோ பிறந்தவருடைய நல்ல ஒழுக்கம் இருக்கே அது மலையை காட்டிலும் திடமாக இருக்கணும்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். இப்ப
இப்போ மலையை காட்டிலும் திடமாக இருக்கணும்னா அந்த ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஒழுக்கம் தான் எல்லாத்த காட்டிலும், ஆங்கிலத்திலே ரொம்ப அழகாக சொல்லுவா இல்லையா, கேரக்டர் போச்சுன்னா எல்லாம் போச்சு. அதனால் ஒழுக்கம் ரொம்ப சிறந்து இருக்கணும் மனிதர்களுக்கு. அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையாவது மேலே மேலே போகும். ஏஷையவ சாது கர்ம காரியத்தி யமேபியோ லோகேபியோ உன்னிநீஷத்தின்னு ஒரு உபனிஷத் வாக்கியம். எவன் நல்ல காரியங்களை பண்ணிட்டுருக்கானோ, ஒழுக்கத்தோடு விளங்குறானோ, பெருமாள் அவனை மேலே 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 கொண்டு போவார். அப்படி ஒழுக்கம் இல்லாதவன் உலகத்தில் வாழறதுக்கு தகுதியற்றவனாக ஆகிறான். அந்த குலத்தில் ஒரு மத யானை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்கோ. ஒரு துஷ்டன்றவன் ஒரு மத யானைக்கு சமானமானவன்ற இந்த யானை என்ன பண்ணும், மதம் பிடிச்சால் மலைகளை தந்தத்தால் முட்டி உடைக்கும். இந்த தந்தத்தினால் மலையை முட்டி உடைத்தால் மலைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, மலை ஒன்றும் அழப்போகிறதில்லை யானை என்னை முட்டுறதேன்னு சொல்லி. ஆனால் யானைக்கும் அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் யானைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக்ரகம் தீர்றதுன்னு வேணால் சொல்லலாம், ஆனால் அந்த ஆக்ரகத்தை தீர்த்துக்கிறதுக்கு அது வழி இல்லை, மலையை முட்டி உடைக்கிறது வழி இல்லை. இன்னொன்று ஒன்று பார்க்கணும், இந்த யானை மதம் பிடித்த யானை மதத்தை வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது இல்லை. ஏன் அப்படின்னால் உள்ளுக்குள்ளே ஏன் சாப்பிட்றது இல்லை, மதம் வந்து யானைக்கு வெளியில் தான் பெருக்கெடுத்து ஓடுறது, பெருக்கெடுத்து வெளியில் ஓடுறது அது மதம் பிடிச்சி அலையிறது. ஆனால் மதம்ன்றத்துக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது, கர்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மதம்ன்றத்துக்கு சோமபானம் சுறாபானம் இப்படி இன்றைக்கி சாப்பிட்றாலோ இல்லை விதவிதமாக அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த சாப்பிட்றவாளை பார்த்தாலே அப்படி எனக்கு வயிறு எரியும். ஏன்னா இந்த ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் ஓரமாலாம் மதுராந்தகத்தில் போனால் இந்த கடைகள்லாம் இருக்கும். இந்த பேண்ட்டு போட்டவன், வேஷ்டி உடுத்தினவன், லுங்கி கட்டினவன், படித்தவன், படிக்காதவன் எல்லாம் சாயங்காலம் நிற்பான் அங்கே க்யூவில். மற்ற எதுக்கோ கோவிலில் போய் தெய்வத்தை சேவிக்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறதுனா நிற்கிறது இல்லை, இந்த மாதிரி கடைகளில் போய் கண்டத்தை வாங்கி குடிக்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறான். அப்படி மதம்னா இந்த மாதிரியான ஒரு அர்த்தமும் இருக்குது. கர்வம்னு ஒரு அர்த்தம், இந்த பானங்கள்னு ஒரு அர்த்தம். இப்போ யானை கூட குடிக்கிறது இல்லை, ஆனால் இவன் குடிச்சுட்டு என்ன பண்ணுறான், மதம் பிடிச்சி தன்னுடைய குலகோத்திரத்தினுடைய பெருமையை பாழாக்கிறான். இப்போ கண்டத்தை சாட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தான் அப்படின்னால் அவளுடைய பெரியவாள் ரொம்ப மகிமை வாய்ந்தவாள் அப்படின்னால் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தவர்களுடைய பெருமைகளை இவன் வந்து போக்கடிக்கிறான் நிமிஷ நாயில். அதனால் துஷ்ட செயல்களை என்றைக்குமே பண்ணக்கூடாதுன்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு விருப்பம். இந்த இடத்துல துஷ்டர்கள் மத்தியத்தை தாங்களே பானம் செய்துன்னு சொன்னார் வியாக்கியானத்தில். அதுவும் இந்த துர்வாசனை வந்துடுறது, துஷ்ட செயல்கள் வருதுன்றது. மாதங்கஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். மாதங்கஹான்னா யானைக்கும் பேர், சண்டாளனுக்கும் பேர். சண்டாளன்னா ஜாத்யுக்தமாக சொல்லலை, இந்த இடத்துல சண்டாளன்னா துஷ்டன்னு அர்த்தம். இந்த துஷ்டனுக்கும் மாதங்கஹான்னு பேர். இவர் வந்து ஜாதி சண்டாளர்கள் கிடையாது, கர்மாவினால சண்டாளர்கள். இவர் கர்மாவினால சண்டாளர்கள்னா அசக்கியமான பாபங்கள் பண்ணதுனால இந்த துஷ்டர்கள் எந்த ஜாத்தியில் பிறந்திருந்தாலும் அவர்கள் சண்டாளர்கள் தான். நான் உயர்ந்த ஜாத்தியில் பிறந்திருக்கேன், இந்த உயர்ந்த ஜாத்தியில் பிறந்ததுனால நான் வந்து இப்படி இருக்கேன்னு சொன்னால் அது கிடையாது. எப்படி இருந்தாலும் இது குற்றம், குற்றம் தான். அதனால் இவர்கள் கர்ம சண்டாளர்கள்னு சொன்னார் வியாக்கியானத்தில் கோபாலாச்சார சுவாமி. இப்போ உபனிஷத் உத்தமூர் சுவாமி சொல்கிறார், இந்த இடத்துல நிறைய கதைகள் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. ரொம்ப அழகாகவே சொல்கிறார் இந்த இடத்துல. அதுவும் உதங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியினுடைய வரலாறு இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்றாற் போல் இருக்குது. மகாபாரதத்தில் அஸ்வமேதிக பருவத்தில் ரெண்டு கதைகள் இருக்குது. ரெண்டுமே உதங்கரை பற்றின ஒரு கதைகள் தான். எப்படி கர்வத்தோடு இருக்கான் இந்திரன் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு கதை இது. மதன் அப்படின்னு ஒருத்தன், உதங்கர்னு ஒருத்தர், இந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டுமே இந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கதைகள் தான். கண்ணன் பாரத போரை முடிச்சுண்டு துவாரகைக்கு எழுந்தருளும்பொழுது நடுவில் உதங்கரை பார்க்குறார். அதுக்கு உதங்கர் கேட்குறார், சுவாமி நீர் வந்து சந்தியாவந்தனத்தை சந்தியை பண்ண விடாமல் எல்லாரையும் கொன்னுட்டேரே, இது எந்த விதத்தில் நியாயம்? சந்தி காலத்தில் சந்தியாவந்தனத்தை பண்ணணும்,
சந்தியாவந்தனத்தை சரிவர செய்ய முடியாமல் இருக்கிறா போல எல்லாரையும் கொன்னுட்டேரே, இது நியாயமா அப்படின்னு கண்ணனை பார்த்து உதங்கர் கேட்குறார். அப்போது கண்ணன் சொல்கிறார், விஸ்வரூபத்தை காண்பித்து நான் தான் எல்லாம் அப்படின்றார். இல்லை, சர்வசிய பிரபவோகம்னு எல்லாமே நான் தான், என்கிட்டேருந்தா எல்லாம் உண்டாச்சு, என்னிடத்துல இருந்தால் நானே தான் எல்லாம், இந்த உலகமே நான் தான் அப்படின்லாம் விஸ்வரூபத்தை காண்பித்து யுக்தங்கள் எது அயுக்தங்கள் எது எல்லாமே நான் தான், நான் பண்ணுறது தான் எல்லாமே அப்படின்றத சொன்ன உடனே மகரிஷி அந்த கர்வத்தை அடக்கிண்டு பெருமாளை சேவித்து தான் இருக்கிற இடத்துல தண்ணி கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறார். தண்ணி வேண்டும் பொழுது என்னை ஸ்மரணம் பண்ணால், என்னை நினைத்தால் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் வந்து வரம் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவர் தண்ணி ஓணுன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணுறப்போ பகவான் இந்திரனை கூப்பிட்டு அந்த மகரிஷிக்கு வேண்டிய அமுதத்தை அளிக்கணும் அப்படின்னு ஆக்ஞையிடுறான். இந்திரனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, இந்திரன் எப்பவுமே நல்ல காரியம் பண்ணால் கொடுக்க மாட்டான் எதுவுமே. அப்போ இந்திரனுக்கு மனசு இல்லை, அவன் என்ன பண்ணுறான், சண்டால வேஷம் போட்டுண்டு ஒரு எடுத்துக்க முடியாத ஒரு பாத்திரத்தில் ஒரு பையில் அமிர்தம் எல்லாத்தையும் நிரப்பி நாய்கள் சூழ இவன் சென்று மகரிஷிக்கு இது வேணுமான்னு கேட்டான். இவன் ஒரு சண்டால சுற்றி நாய், இந்த நாய் கொண்டு போய் பிரசாதத்தை கொடுத்தா அவர் வாங்கிப்பாரா, கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டார். மகரிஷி என்ன பண்ணிட்டார், இவன் சண்டாளம் ஐயோ இவன் கொடுக்குறத வாங்கக்கூடாதுன்னு நிறுத்திட்டார், அனுப்பிட்டார். பிறகு பெருமாள் என்ன பண்ணுறான், இந்திரன் இப்படிப்பட்ட காரியம் பண்ண உடனே மேகத்தை கூப்பிட்டு அவருக்கு தேவையான ஜலத்தை நீ கொடு அப்படின்ட்டு, ஜலத்தை மேகங்கள் கொடுத்தது, அவர் சௌக்கியமாக இருந்தார். எதுக்காக இந்த கதை சொன்ன அப்படின்னால், இந்த துஷ்டன் பெரியவாளுக்கு அபச்சாரம் பண்ணாலும் கூட பெருமாள் அவருக்கு ஏதோ வழி வச்சிருப்பான். மகான்களுக்கு, மகான்களை காப்பாற்றுறது பெருமாளுடைய வேலை, எப்படியும் காப்பாற்றுவான். நீ என்ன தான் கெடுதல் பண்ணாலும் அவ காப்பாற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியம் பெருமாளுக்கு இருக்குது. அதனால் அவள் என்றைக்குமே பெருமாளை நினச்சிட்டு இருக்கிறவா. நம்ம என்ன அபச்சாரம் பண்ணாலும் சரி, என்ன அவமானப்படுத்தினாலும் பெரியவாளுக்கு இதனால் ஒரு குறையும் ஏற்படவே ஏற்படாது. பெருமாள் அவளை பார்த்துப்பான், அவளை ரட்சிக்கக்கூடிய கடமை பெருமாளுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மதங்கன்னு ஒருத்தன், அவன் இந்திரன் அஸ்வினி தேவர் அவ ரெண்டு பேருக்கும் சோமரசத்தை கொடுக்க சொல்கிறா எல்லாரும், இந்திரன் முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி, அஸ்வினிகுமாரோட சோமரசத்தை சாப்பிட்றதுக்கு இந்திரனுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் அவன் முடியாதுன்னுட்டான். பெருமாள் ஆக்ஞையிட்டும் கேட்கவே இல்லை. உடனே பெருமாள் என்ன பண்ணார், ஹோமத்திலிருந்து ஒரு மதன் அப்படின்னு ஒரு அசுரனை உண்டு பண்ணி இந்திரன் பார்க்க ஏவி விட்டான். இந்திரன் அசுரனை பார்த்தவொடனே பயந்து போய் சரணம் அடைஞ்சான். அந்த மதன் எப்படி இருப்பான்னா, வாய் உடைய ரெண்டு உதடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு உதடு கீழே இருக்குமா, இன்னொரு உதடு மேல் லோகத்தில் இருக்குமா, பூமியில் ஒரு உதடும் மேல் லோகத்தில் ஒரு உதடும் இருப்பான். அந்த அளவுக்கு அழகாக இருப்பான் அவன். ஆஞ்சநேயர் சொல்கிறாரு சுந்தரகாண்டத்தில், ராட்சசிகளை வர்ணிக்கும் பொழுது கண் இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்குது, காது இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்குன்னு வர்ணிக்கிறாரு. அந்த மாதிரி இருப்பான் அந்த ராட்சசன். அப்படி பயங்கரமான பற்களோடு இருந்தவனை பார்த்த உடனே அந்த இந்திரனுக்கு பயம் வந்துருத்துன்னு சொல்கிறா ஒரு கதை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியறது, இந்த கதையிலேருந்துன்னு பார்த்தால், நாம் அஸ்வினி குமாராளுக்கு தரமாட்டேன்னு இந்திரன் துஷ்டகாரியம் பண்ணான், இந்திரனை அடக்கிறதுக்கு பெருமாள் இருக்கார். எப்படியும் நாம் மறுபடியும் ஒரே விஷயந்தான், பெரியவாளுக்கு நாம் அபச்சாரம் ஏற்படுறா போலே நடந்து கொண்டால் பெரியவாளிடத்தில் கண்டிப்பாக நமக்கு சிக்ஷையானது பெருமாள் கொடுப்பார். அந்த சிக்ஷையிலேருந்து நம்ம தப்ப முடியாது. பாகவத அபச்சாரம் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால் பாகவத அபச்சாரம் பண்ணாமல் கூடுமான வரைக்கும் நாம் சிரேயஸோடு வாழணும்னு கேட்டுட்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.